பந்தியை குறித்து ஒன்றெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பைபிளிலே பல்வேறு பந்திகளை குறித்து நாம் படிக்கிறோம் பல்வேறு விருந்துகளை குறித்தும் நாம் படிக்கிறோம் விருந்து நடந்த சம்பவங்களைப் பற்றியும் விருந்திலே எப்படி இருக்கணும் விருந்து எவைகளுக்கு ஓமைகளாய் இருக்கிறது என்கிற ரீதியிலும் பல விஷயங்கள் பைபிளிலே நாம் படிக்கிறோம் ஒன்றெண்டு காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் முதலாவதாக பைபிளில் படிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா குடும்ப பந்தி என்ன பந்தி குடும்ப பந்தி என்று ஒன்றை குறித்து நாம் பார்க்கிறோம் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக யோபு குடும்பத்தில் நடந்த விருந்துகள் குடும்பமாக விருந்துண்டு அவர்கள் செயல்பட்டதை குறித்து படிக்கிறோம் யோபு ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் அவன் குமார அவன் அவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் மூன்று சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒரு என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார் இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் ஒரு அலிலுயா சொல்லுவோம் அலிலுயா இங்கே ஒரு குடும்ப பந்தி குடும்ப விருந்தை குறித்து பார்க்கிறோம் தப்பன் தாய் பிள்ளைகள் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து அவனவன் தன் தன் நாளிலே பர்த்டே என்று நினைக்கிறேன் தன் தன் ஆளுன்னா என்னது அவரவருடைய பர்த்டே தான் ஆகத்தான் இருக்கும் அப்போ அந்த பர்த்டேயிலே எல்லாரும் என்ன செய்வார்கள் பெரிய விருந்து செய்து எல்லா உடன்பரப்புகள் அத்தனை பேரையும் கூட்டி அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு நல்ல விருந்து நடக்கும் அந்த விருந்து சந்தோஷம் அப்போ பாருங்கள் இது இன்றைக்கு குடும்பங்களில் இவைகளெல்லாம் நல்ல பிரயோஜனமானவைகள் முதலாவது உடன் பிறந்த ஆட்களோடு ஐக்கியமாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அவள் யாராக இருந்தான்னா உங்கள் விஸ்வாசத்துக்குள்ளே இருப்பார்கள் சில விஸ்வாசத்தில் இல்லாமல் கூட இருப்பார்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஆண்டவர் அவங்கள வந்து நம்ம கூட பிறக்க வச்சிருக்கான்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு அன்பு ஒரு சந்தோஷம் எப்போதும் இருக்கணும் அப்படி இவர்கள் கூடி வருவது போல் தேவ மக்கள் நீங்களும் அப்படிப்பட்ட கூடுகைகள் வைப்பீர்கள்னு சொன்னால் அது அவங்களுக்கு பலவிதங்களில் பிரயோஜனப்படும் இல்லை இல்லையா கூப்பிட்டு நல்ல விருந்தெல்லாம் சாப்பிட்றதோடு கூட அப்புறம் அந்த தகப்பனாகிய யோபு வந்து அழகான பலி செலுத்துவார் அப்போ பாருங்கள் வெறும் விருந்தோடு முடிக்கிறது அல்ல அங்கே தேவனுக்கு ஒரு ஆராதனை நடக்கிறது தேவனை நோக்கி ஒரு மன்றாட்டு ஒரு ஜபம் நடக்கிறது அது ரொம்ப ஆச்சரியம் மக்களை பரிசுத்தப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த தகப்பன் அந்த விருந்திலே பயன்படுத்தி கொள்ளுகிறார் ஒரு அலெலியா ஸோ நம்முடைய விருந்துகள் அது முதலிடம் தேவனுக்கு கொடுக்கப்படுறதாக நடக்கணும் எந்த விருந்து வச்சாலும் முதல்ல தேவனுடைய ஆராதனைகள் விஸ்வாசிகளுடைய வீட்டில் கல்யாணம் வந்தாலும் வீடு பிரதிஷ்டை ஆனாலும் வேறு எந்த ஒரு நல்ல காரியம் ஆனாலும் முதல்ல பாஸ்டரை கூப்பிட்டு முதல்ல என்ன செய்யணும் ஒரு ஒர்ஷிப் நடத்தணும் ஒரு 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 கூட்டம் ஒரு ஆராதனை கூட்டம் நடத்தணும் அதை தொடர்ந்து அந்த விருந்துகளை நாம் செய்யணும் அப்போ தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுத்து அடுத்தது நாம் அந்த இனத்தார் அல்லது உறவினர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வைக்கும்போது அது நிச்சயமாக ஒரு பேர் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் இது ஒரு நல்ல தருணம் நீங்கள் எங்கள் வீட்டில் கூட்டம் வச்சுருக்கேன் வாருங்க அப்படி சொன்னால் சில வரமாட்டார்கள் சிலர் அப்புறம் எல்லாம் முடித்த பிறகு வருவார்கள் ஆனால் பாருங்கள் என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் என் பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லோரும் வாங்க கரெக்டாக வந்துடணும் ஆறு மணிக்கு தொடங்குவோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார்கள் எல்லோரும் வந்து விடுவார்கள் அப்போ அதில் ஃபஸ்ட்டில் நான் பாடல் ஆராதனை தேவ செய்தி அவ எல்லாருக்கான ஜபம் அப்படி ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் அதில் பங்கு பெறுவார்கள் அதனால் அநேகர் சந்திக்கப்பட ஏது உண்டாகும் லெலயோ இந்த குடும்பத்திற்கு தேவ ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுது இந்த மக்களும் குறைவுகள் நிறைவாக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட நல்ல ஒரு வாய்ப்பு அதிலே உண்டாகிறது எனவே அன்பர்களே உங்கள் விருந்துகளை வெறும் சந்தோஷத்துக்காக மட்டும் செய்யாதபடி அந்த விருந்துகளில் தேவனை முக்கியப்படுத்தி தெய்வீக காரியங்களை வைப்பீர்கள் சொன்னால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அல்லே லூயா சிலரை நான் பார்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டர் கரெக்டாக அரை மணி நேரத்தில் முதல் ஃபங்க்ஷனை முடிச்சிடணும் அப்படி சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுக்கு டைமுக்கு தக்கதான் நாங்கள் நடத்துவோம் முதல்ல அதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிடலாம் ஆனால் அங்கே வந்து நின்று எங்களை நெருக்கி கொண்டு நிற்கக்கூடாது கல்யாணத்தை நடத்துறதுக்கு லேட்டாக வருவார்கள் வந்துட்டு சீக்கிரம் பிடிங்கன்னு சொல்லுவார்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்போ நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறவர்களாக இருக்கணும் கத்தோடைய காரியம் நடக்கட்டும் சிலர் என்ன பண்ணுவார்கள் தங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது பாஸ்டர் இங்கே ஒரு பக்கம் பாட்டு பாடி ஆராக நடத்திட்டு இருப்பார் இவங்க போய் விருந்துக்காரங்களை வரவேற்கிறதிலும் பந்தியை ரெடி பண்ணுவதிலும் பூ ஃபுல்லாக இவர்கள் அதில் இன்வால்வாக இருப்பாங்க அப்படி அல்ல நம்ம வீட்டில் கூட்டம் நடந்தால் நம்ம குடும்ப சகிதம் அதில் உட்கார்ந்துருக்க வேண்டும் அல்ல லூயா சில இடத்துல இப்போ பார்த்துருக்குறேன் அங்கே வந்து சிலர் வந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள் இங்கே இவர்கள் பிரியாணி செய்கிறதில் ரெடியாக இருந்துகிட்டே இருப்பார்கள் அந்த மாதிரி கதையாக நம்முடைய காரியம் நான் செய்து தரக்கூடாது கூடாது தெய்வீகத்தில் எல்லா விஷயத்திலும் நாம் முதலிடம் கொடுக்க கொடுக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் அல்ல லூயா ஸோ குடும்ப விருந்துகள் என்பது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி யோசிப்பு அந்நிய தேசத்திலே அதிகாரியாக இருக்கிற வேலையிலே அங்கே திடீரென்று இவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து அங்கே போனாங்க சரித்திரம் பெரிதும் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு நாள் ஆதிமம் நாற்பத்தி மூன்று பதினாறில் ப படிக்கிறது போல் பென்னியமீனை உடனே யோசேப்பு வீட்டில் சொன்னால் நீங்கள் வீட்டில் பெரிய விருந்து பண்ணணும் இவன் இந்த ஆட்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லி தன்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து அவன் ஒரு விருந்து உண்டான் ஒரு பந்தி வைத்தான் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அதுவும் ஒரு குடும்ப பந்தி தான் தகப்பனார் கானாந்தேசத்தில் இருந்தார் அவர் பங்கு பெற முடியல ஆனால் இவன் எல்லா சகோதரர்களுக்கும் இருந்து கொடுத்தான் இல்லை சில வீடுகளில் பார்த்தா சில குடும்பங்களில் பார்த்தா அந்த வயதான தகப்பனார் தாயார் காலம் வரைக்கும் பிள்ளைங்க எல்லாம் டிசம்பர்னால் ஒன்று கூடிடுவார்கள் இல்லைன்னா வெக்கேஷன்னா ஒன்று கூடுவார்கள் அந்த தகப்பனுடைய வீட்டில் அப்படியே கூடி எல்லாம் இருப்பார் சகோதரர்கள் ஒன்றாக இருப்பார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அப்பா அம்மா மறித்த பிறகு அப்புறம் பார்த்தா அது ஸ்லோ ஸ்லோ பை ஸ்லோ என்ன செய்திடும் நின்று போயிடும் அப்புறம் இந்த சகோதரர்களுடைய ஐக்கியம் அப்படியே விலகி போயிடும் அப்பா அம்மா தான் அந்த இணைப்பு சக்தியாக இருந்தார்கள் ஆனால் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தர் கூட அந்த இணைக்கின்ற ஒரு நிலையில் இல்லாதனால் அப்படியே மங்கி மங்கி போய்விடுகிறதை பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடாது யோசை இப்போ பார்த்தீங்களா அப்பா தூரத்தில் இருந்தாலும் அதை பற்றி இல்லை சகோதரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படவே இல்லை ஆனாலும் விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு விருந்து கொடுத்தான் லூயா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி பட்ட இந்த மாம்ச உறவுகளையும் நாம் விட்டுவிடாதிருக்க வேண்டியது அவசியம் என்ன நம்மளுக்கும் ஒரு வாழ்க்கை ஆண்டு தந்தார் அந்த குடும்பத்திலிருந்து எழுப்பி கொண்டு வந்தார் எல்லாரும் அன்பாக இருக்கணும் ஒன்றாக இருக்கணும் இப்படி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கூடி கொள்ள வேண்டும் அதிலே கர்த்தரை முதன்மைப்படுத்த வேண்டும் அந்த இணைப்பு சக்தியாக இருந்தவர்கள் கடந்து போனாலும் கூட நீ உங்களில் ஒருவர் ஒரு இணைப்பு சக்தியாக எழும்ப வேண்டும் அல்ல லூயா இப்படிப்பட்ட நல்ல விருந்து கொடுத்தான் இன்னொன்று அவன் யாருக்கு விருந்து கொடுத்தான் தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட சகோதரர்கள் குண்டுல தூக்கி போட்ட சகோதரர்கள் விற்று பேசி விற்று போட்ட சகோதரர்கள் இவ்வளவு பொல்லாத சகோதரர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தன் வீட்டில் விருந்து கொடுத்தான் சிலருக்கு பாருங்க விசுவாசிகளா இருந்தாலும் தெய்வ மக்களா இருந்தாலும் இந்த மாதிரி உள்ளங்கள் வருகிறதில்லை பகையை அப்படியே வைத்து கொண்டிருக்கிற பழக்கம் இருக்கிறது அன்னைக்கு அந்த வருஷத்துல அவன் எனக்கு இப்படி செஞ்சான் இந்த நாளில் என்ன பற்றி இப்படி பேசுனா என்று சொல்லி வருஷ கணக்காக அதை விட்டுவிடாமல் இருக்கிறவள் இருக்கிறீர்கள் ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளை என்றும் சீசன் என்று சொல்லி கொள்ளுகிறீர்கள் அது சரியல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த பாகைகள் விரோதங்கள் இருக்கக்கூடாது அல்ல இல்லையா இன்னைக்கு ஆவிக்குரிய சகோதரங்களோடு சந்தோஷமா இருக்கிற நீங்கள் உங்களுடைய மாம்ச சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையா இருக்கிறீர்களா ஒப்புரவா இருக்கிறீர்களா இல்ல அதெல்லாம் பகைச்சாலும் பரவாயில்ல அவ கிறிஸ்துக்குள்ள பகைக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படி கிடையாது எல்லாரிடத்திலும் என்பது இல்லாதபடி அன்பு செலுத்தி மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்திலே ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு அனுபவத்தில் முன் செல்லும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய சாயல் நம்பில் உருவாக முடியும் அல்லேலூயா லூயா சோ இந்த சகோதர சுனேகத்தின் விருந்தை யோசிப்புடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு விருந்தும் பல காரியங்களை கற்றுத் தருகிறதா இருக்கின்றது சுருக்கமாக ரெண்டொரு வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய சகோதரர்கள் மிக முக்கியமானவர் ஏசுவதை திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னார் அவடைய தாயை பார்க்கலாம் அவளுடைய பெற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் என் வசனத்தை கேட்கிறவர்கள் எனக்கு மிக முக்கியம் என்று கர்த்தர் வலியுறுத்தி சொன்னார் லீலுயா ஸோ சிலர் என்ன பண்ணுவார்கள் அந்த மாம்ச உறவுகளை மட்டும் ஐக்கியம் வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஆவிக்குரிய சகோதரத்தை ரெண்டாம் ஸ்தானத்தில் வைப்பார்கள் அது கர்த்தர் விரும்புகிறது அல்ல ஒரு அங்க அங்கே நல்லா இருக்கணும் இங்கே அதை விட மேன்மையாக இருக்கணும் ஆமேன் ஏன்னா நம்ம தான் நித்தியத்தில் ஒன்னா வாழப்போகிறோம் இல்லையா அதனால கண்டிப்பாக இந்த சகோதரத்துவத்தோடு உள்ள ஐக்கியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் முன் செல்ல வேண்டும் அல்ல லூயா அப்போது ரெண்டாவதாக ராஜபந்தி நிறைய ராஜபந்திகளை குறித்து நாம் பைபிளில் படிக்கிறோம் அதில் முக்கியமாக இந்த சவுல் ராஜாவுடைய பந்தி நீங்கள் அது அவருக்கு வீட்டு பந்தி அவருடைய ராஜ பந்தி அந்த பந்தியை பார்த்தீங்கன்னா சும்மா எரிச்சல் பிடிச்சி காய்மகாரமாக பார்த்து ஈட்டிய தூக்கி எரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த சவுல் சில அப்படி தான் கடமைக்காய் பந்தியெல்லாம் வச்சிருப்பார்கள் தாவீது ஏன்டா வரல என்று விசாரித்து கொள்ளுவார் ஆனால் தாவித மேலே அவருக்கு என்ன கிடையாது ஒரு அன்பும் கிடையாது கடமை பந்தி நடத்துகிறவர் எப்படா வாய்ப்பு கிடைத்தா தாவித வேட்டையாடலான்னு நினைக்கக்கூடிய சவுல் இந்த மாதிரி உள்ளங்களை வைத்து கொண்டு நம்முடைய பந்திகள் இருக்கக்கூடாது அல்ல லூயா சபையில் கூட பாருங்க ரெண்டு விதமான பந்தி உண்டு ஒன்று மாம்சத்துக்குரிய சாப்பாட்டு பந்தி இன்னொன்று ஆவிக்குரிய ஆராதனை பந்தி கத்தோடை பந்தி எல்லாம் உண்டு அதே வேளையில் பேதுரோ கொண்டு சொல்லும் பொழுது நம்முடைய அன்பின் விருந்துகளில் யாரும் கரைகளாக என்ன செய்த சொல்கிறாரு இருக்கக்கூடாதுங்கிறாரு ஆகையினால் தெய்வ மக்களே நம்ம அந்த சவுலை போல இருந்து விடக்கூடாது ஒரு பந்தி என்று சொல்லுவது வெறும் சாப்பாட்டுக்காகவோ மகிழ்ச்சிக்காகவோ அல்ல அதில் இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கின்றது அந்த அன்பு ஐக்கியம் அது ரொம்ப பலப்பட்டு கொண்டே இருக்கணும் சவுலின் பந்தியில் இருந்த குறை நமக்கு வரக்கூடாது தாவீதின் ராஜ பந்தி விசேஷமான ஒரு பந்தி அவர் வீட்டில் உள்ள சாப்பாடு அவர் வந்து அந்த மேவி போசேத் என்று ஒருத்தனை கூப்பிட்டு எப்பா இவனுக்கு என் பந்தியில் இடம் கொடுக்கணும் அல்ல அவன் யாரு சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன் ஒரு விதத்துல பார்த்தா பிராண எதிரியுடைய பேரன் அப்புறம் இன்னொரு பார்த்தா பிராண மகன் அவர் ரெண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணாரு அவர் தெரியும் வம்சம் சவுல் என்னைய வேற இருக்க நினைச்சவன் ஆனா அவனுடைய வம்சத்துல வந்த பையன் இவன் தெரியும் ஆனா அவனுக்கு பந்தில இடம் கொடுத்தாரு அல்லா சவுளை போல ஒரு ஒரு கபட நிறைந்த உள்ளமாக அவன் உள்ள இருக்கலை நல்ல ஒரு அன்புள்ள உள்ளம் நேசிக்கிற ஒரு உள்ளம் அதோடு கூட பிராண சிநேகிதனாக இருந்த யோனத்தான் நிமித்தம் அவன் இதை செய்தான் லூயா சிநேகிதத்தை மறக்காதவன் அவன் அந்த பையனுக்கு கொடுத்தான் அந்த பையனுக்கு ரெண்டு காலும் முடியாது ரெண்டு காலும் முடியாத பையன் அங்கே ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது சியோன் கோட்டையை தாவிது பிடிக்க போன காலத்தில் பரியாசம் பண்ணாங்க தாவீது இங்கே ஒன்றும் நீ செஞ்சிக்க சியோன் கோட்டை உள்ளேயே நீ வர முடியாது இங்கே நாங்கள் யாரும் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்குல்ல கிட்ட இருக்க கால் கை முடியாதவர்களே ஒன்று என்ன பண்ணிவிடுவார்கள் துரத்தி போடுவான்னு சொன்னார் அதனால தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் எழும்பி என்னடா என்ன எப்படி சொல்லிட்டீங்களான்ட்டு அவர் போய் சியோன் கோட்டையை பிடிச்சார் அது மட்டும் இல்லை சொன்னார் இந்த கால் மொ இதாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் என் வீட்டில் நினச்ச கூடாது வரக்கூடாது அவர் அப்படிப்பட்ட இருதயம் படைச்சவர் கிடையாது அன்னைக்குள்ள அந்த வைராக்கியத்துல சொன்னார் ஆனா இந்த மேவி அவனை அவர் எடுத்து தன்னுடைய மேடையில மேசையில டெய்லி உட்கார்ந்து சாப்பிட வச்சார் ஒரு அலிலுயா சொல்லுவோம் அலிலுயா அப்ப பாருங்கள் தாவீதனுடைய உள்ளம் ஒரு தர்ம சகாய உள்ளம் உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ளம் அன்பு நிறைந்த ஒரு உள்ளம் இயேசு கூட சொன்னாரு நீ உன் வீட்டில் விருந்து வைக்கும் போது ஓ இனத்தார ஜனத்தார மட்டும் கூப்பிடாத ஏழைகள் கஷ்டப்படுற மக்களையும் என்ன செய் கூப்பிடு என்று இயேசு நமக்கு சொல்லி தந்தார் ஹலை லூயா நம்முடைய பந்தியிலே அவர்களுக்கு பங்கு இருக்கணும் ஒருவேளை தாவீது ராஜாவை போல சவுல் ராஜாவை போல வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு வைக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய வீட்டில் சமைக்கப்படுகிற சாப்பாடு கொஞ்சம் ஏழைகளுக்கு போகட்டுமே கஷ்டப்படுகிற மக்களுக்கு போகட்டுமே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பசித்தோர் பெருகி கொண்டே தான் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில் முன்னேறந்ததை விட இப்போ ஏழைகள் அதிகம் பசி அதிகம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட சில திட்டங்களை நீங்கள் எடுத்து செயல்படுத்துவீர்கள் என்றால் மிகவும் ஆச்சரியமாக இருக்குது நான் பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருவருடைய உள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு பசித்தோரை போஷிக்கணும் ஒரு எண்ணம் எழும்பி அவர் இந்த பெங்களூர் சிட்டியில் இப்போவும் செய்து கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கேன் பெரிய அளவில் மத்தியான நேரத்தில் பல வீடுகள்லேருந்து பேக்கெட் கலெக்ட் பண்ணி அப்படியே கொண்டு ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு பணி அதை நான் படித்த அதே மாதிரி கோயம்புத்தூரில் இன்னொருத்தர் செய்கிறார் இதை படித்த பொழுது நான் நம்முடைய ஸ்தாபனத்துடைய சேரிட்டி சண்டே மீட்டிங்கில் இதை சொன்னேன் அதிலிருந்து ஒரு விதை விழுந்து கடமுள்ள குண்டு சபையில் சில சகோதரர்கள் சேர்ந்து அதை ஆரம்பிப்போன்னு சொன்னார்கள் கொரோனாவுக்கு முன்னாடியே ஆரம்பித்தது இன்றைக்கு வரைக்கும் டெய்லி ஒரு முப்பது சாப்பாடாவது விசுவாசிகள் கொடுக்குறார்கள் பையன் தம்பிமார் கொண்டு போய் மத்தியானம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வருகிறார்கள் போகிற சாப்பாடு பொட்டலாம் ஒன்று கூட திரும்ப வரதே கிடையாது அல்ல லூயா அவ்வளவு தேவை இருக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் பலர் செய்கிற உலகத்து மனிதர்கள் செய்கிறார்கள் இந்த பைபிளை படித்து இயேசு கிறிஸ்துவ சீசர்களாக இருக்கிற நாம் ஏன் செய்யக்கூடாது நம்மால் இயன்றதை ஏன் செய்யக்கூடாது கத்தருகு ஸ்தோத்திரம் அதுதான் தாவீதனுடைய பந்தியினுடைய ஒரு விசேஷமாக இருக்கிறது நாம் ஆவிக்குரிய பல காரியங்களை செய்யும் பொழுது பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற இப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் ஸ்தோத்திரம் ஆகவே தேவ மக்களே இந்த காரியங்களிலும் கவனம் செலுத்துவீர்களாக அமேன் நேரம் கடந்து போறதுனால மூன்றாவதாக சபை பந்தி அமேன் சபையிலே என்றைக்கு சபை தொடங்கப்பட்டதோ அன்னையிலிருந்தே சபையில் பந்தி நடக்கிறது ஒரு பழக்கம் எருசலேம் சபை ஆதி சபை ஆதி சபையில் முதல் பிரச்சனை சாப்பாட்டு பந்தியில் வந்த பிரச்சனை தான் அப்போ ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறு முறுத்தார்கள் அல்லே லூயா அப்போ கிரேக்கர்கள் எப்ரேயர்கள் ரெண்டு மொழி ரெண்டு மொழி கிரேக்க மொழி எபிரேய மொழி டூ லாங்குவேஜ் பீப்புள் ஒரே சர்ச்சில் இருக்கிறார்கள் அப்போ என்ன திடீரென்று ஒரு குழப்பம் அது ஒரு அவசியம் இல்லாத ஒரு குழப்பம் வந்துருச்சு வந்துருச்சு கிரேக்கர்களை சரியாய் விசாரிக்கவில்லை என்று சொல்லி அப்போ பேதர் உடனே ஜோம் பண்ணி அவர் சபையை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆலோசனை பண்ணால் நமக்கு இதுக்கு ஒரு கமிட்டி போடுவோம் எதுக்கு கமிட்டி சாப்பாடு இதை பந்தி விசாரிப்புக்காக ஒரு நல்ல கமிட்டி போடுவோம் ஆனால் அந்த பந்தி விசாரிக்கிற கமிட்டியில் வரக்கூடிய ஆளு எப்படி இருக்கணும் பரிசுத்த ஆவி பெற்றவராக இருக்கணும் ஞானம் நிறைந்தவராக இருக்கணும் நர்சாட்சி பெற்றவராக இருக்கணும் ஒரு அல்லையோ சொல்லுவோம் சபையில முதல் பந்தியே முதல் கமிட்டியே எந்த கமிட்டி சபை எப்படி உள்ள கமிட்டி கிடையாது என்ன கமிட்டி இது அந்த மாதிரி செய்யணுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு டிஸ்கிரிப்பன் வரக்கூடாது ஒரு மன வருத்தங்கள் வரக்கூடாது என்று சொல்லி அதுக்கு பரிசுத்தாவியில நிறைந்தவர்களாக இருக்கணும் ஞானத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கு அந்த வார்த்தை பார்த்தா நீ நல்ல ஆவியிலும் நிரம்பி இருக்கணும் கூட என்ன இருக்கணும் அறிவிலும் ஆமாம் எனக்கு ஆவி இருக்குன்னு அறிவில்லாமல் செய்யக்கூடாது நடந்துக்கிடக்கூடாது ஆவியும் இருக்கணும் ஞானமும் இருக்கணும் கூட நல்ல சாட்சி இருக்கணும் நல்ல சாட்சி எல்லார்ட்டையும் ஒரு நல்ல முறையில் பழகி கொடுக்கல் வாங்கல் பேச்சு வார்த்தை போக்குவரத்து பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு சாட்சி குற்றச்சாட்டப்படாத நிலை அல்லா இப்படி இருக்கணும் தெய்வ மக்கள் எங்க அடிப்படையிலே ஆகவே நீங்கெல்லாம் நல்லா உழைக்கிறீங்க இந்த தன்மைகள் எல்லாம் நீங்க வளர்த்து கொள்ளணும் பந்தியில பிரச்சனை வரக்கூடாது சில இடத்துல பந்தியிலே பிரச்சனை வந்துடும் சாம்பார் வாளியில ஆரம்பிக்கும் பிரச்சனை கூட்டம் எல்லாம் பயங்கர வல்லமையா நடந்து முடியும் அப்புறம் எங்க ஆரம்பிச்சிடும் பந்தி பரிமாற்றத்துல ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம பந்தி என்பது வெறும் சாப்பாட்டுக்குள்ளதா அல்ல பந்தியில் ரொம்ப விஷயங்கள் இருக்கிறதுனால அதை ரொம்ப நேர்த்தியாக செய்ய வேண்டும் அல்ல லூயா பிள்ளைகளுக்கு எவ்வளோ வைக்கணும் பெரியவங்களுக்கு எவ்வளோ வைக்கணும் தாத்தா பாட்டிக்கு எப்படி வைக்கணும் சிலர் ஒரேடியாக வச்சு போட்டு வேஸ்ட் பண்ணிடுவார்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது என்ன பந்தியிலே நிறைய விஷயம் இருக்குது நான் இப்போ அதெல்லாம் பேசலை அதுக்கே பல ஒழுங்குகள் இருக்கிறது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒழுங்கு இருக்கும்னு நினைக்கேன் பந்தி பரிமாறுறது ரொம்ப நீர்த்தா நேர்த்தியாக பண்ணுவார்கள் அது ரொம்ப பிரயோஜனம் நாமும் இந்த பந்தி பரிமாறுதல் என்பது ரொம்ப முக்கியம் சபையின் பந்தி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அது மட்டும் இல்லை இந்த அப்போ சில நடவடிக்கைகளில் சொன்னது போல கொருந்த சபைக்கு பவுல் ஒரு வார்த்தை சொல்ல அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் ஒன்று குறுந்தியர் பதினொன்று இருபதில் சொல்லுவார் நீங்கள் ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாக இருக்கிறான் ஒருவன் சரியாக இருக்கிறாங்கிறார் அவர் சொன்ன நோக்கங்களும் காரியங்களும் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பந்தியில் நமக்கு இது ரொம்ப முக்கியம் சில பழமொழி சொல்வார்கள் பந்திக்கு முந்து பந்திக்கு முந்துன்னு சொல்லதுனால அதுலேயே பிரச்சனைகள் வருகிறது ஆனால் இங்கே சொல்லியிருக்கு நம்ம பெரியவர்கள் மூத்தவர்கள் தூர இடத்திலிருந்து வந்தவர்கள் கொஞ்சம் உடம்பு சரீர பலவீனம் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம முதலிடம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஆகவே தேவ மக்களே இப்படிப்பட்ட பைபிள் சொல்லுகிற நல்ல காரியங்களை நம்ம பார்த்து கொள்ளணும் சுயம் என்பது அங்கே இருக்கக்கூடாது அல்ல லூயா ஒரு நாள் ஒருத்தர் பந்தியில் சத்தம் போட்டார் சாப்பிட்டுட்டு இருந்தவர் சத்தம் போட்டு அவர் பந்தி பரிமாறினவர் தப்பு செய்த மாதிரி தெரியல இவருக்கு ஏதோ ஒரு அவசரம் சத்தம் போட்டார் இவர் வேற ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு இருக்காரு அவர் சத்தம் போட்டார் இன்னொருத்தர் சொன்னார் பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் அப்படின்னார் அப்போது அவ்வளோ நேரம் பயங்கரமாக ஆவியில் நின்றுக்கிட்டு கடைசியில் ஒரு பந்தியில் கொஞ்சம் பொறுமை இல்லையே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம பார்ப்பாங்க இவ்வளோ பயங்கரமாக நிற்கிறாங்களே ஸ்பிரிட்டில் அப்புறம் அதே ஆலங்க பந்தியில் இருக்கும்போது அதோடைய கனியை அங்கே என்ன செய்யணும் சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் ஆயிரும் நம்மளை பற்றி அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் பொறுமையோடு இருந்து அதை அதில் பங்கு பண்ணணும் சில என்ன பண்ணுவார்கள் பந்து சவ பந்தியில் இருந்தால் ரொம்ப நெருக்கம் நம்ம வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் சகோதரங்களே அப்படியெல்லாம் செய்யாதீங்க ஆண்டவர் உங்களை தாழ்மையிலிருந்து உயர்த்தினதை நீங்கள் எப்போ என்ன செய்யணும் நினைக்கணும் நினைக்கணும் உயர்ந்துட்டீங்க சரி ஆனால் இது சபை விருந்தாக்கும் இதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த ஐக்கியத்தோட உட்காந்து நம்ம கொஞ்சம் டைம் ஆனாலும் அப்படி நீங்க பண்ண பழகணும் அதெல்லாம் கத்த நினைத்திருழுவார் ஆமேன் அதே மாதிரி இயேசு சொன்னார் பந்தியில் போனா முதன்மையான சீட்டுகளை என்ன பண்ணாத தேடாத உனக்கு கிடச்ச இடத்துல போய் உட்காரு அப்போது அந்த விருந்து எஜமான் உன்னை கூட்டிகிட்டு போய் உன்னை உட்கார வேண்டிய ஸ்தானத்தில் உட்கார வைத்தால் அது உனக்கு மேன்மையாக இருக்கும் இல்லையா நீ போய் முன் முதல் இடத்தை பிடிச்சிட்டு அவருக்கு வேற வழி இல்லாமல் சிஸ்டர் பிரதர் கொஞ்சம் தள்ளி போய் அதில் உட்காருங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல கஷ்டமாக இருக்கும் இயேசு சொல்லி கொடுத்த காரியம் ஆகையினாலே இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் இந்த பந்தியிலே நமக்கு ஒரு மனத்தாழ்மை நமக்கு ஒரு ஐக்கியம் நமக்கு ஒரு சுயநலமற்ற அனுபவங்கள் என்று பல நல்ல காரியங்கள் நமக்குள் உண்டாகிறது அல்லூயா சபையிலே ஆண்டவர் தருகிற பந்தி இன்னொன்று விசேஷமான பந்தி உன்னத பாட்டிலெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறது நேசர் விருந்து சாலைக்குள் மனவாட்டி என்ன செய்கிறாரு அழைத்து கொண்டு போகிறார் அப்படியே நேசத்தினால் நிரப்புகிறார் ஸோ சபையில் பந்தி என்பது அந்த மேலே இருக்கிற டைனிங் ஹால் பந்தி மட்டுமல்ல இப்போ இங்க சர்ச்சுக்குள்ளேயும் நம்ம ஒரு பந்தியில தான் உட்கார்ந்துட்டிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது நேசருடைய விருந்துசாலை. இங்கே அவர் ஆவிக்குரிய ஆகாரங்களை நமக்கு தந்து அவருடைய வசனத்தின் சத்தியத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய ஜீவத் தண்ணீராகிய பரிசுத்த ஆவியினாலே நம்மை தாகம் தீர்த்து நம்மை களிகுற பண்ணுகிறார். அல்லேலூயா. அதோடு கூட கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்புகிறது அது நம்மை நெருக்கி ஏவுகிறது அந்த அன்பின் சந்தோஷத்தினால் நிறைந்த ஒரு பந்தி பாடல் ஆராதனை தேவ செய்தி என்று அடங்கின இந்த கூட்டம் லூயா சோ இந்த பந்தி மிக முக்கியமான பந்தி அதனால இந்த பந்தியிலும் சந்தோஷமாக இருக்கணும் இதுவும் ஒரு பெரிய விருந்து தான் இதுவும் ஒரு பெரிய விருந்து தான் சண்டே சர்வீஸ் ஒரு பெரிய விருந்து நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விருந்து அது அது சரீரத்துக்கு இது ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு ஆண்டவர் வைக்கிற அழகான இந்த விருந்து நாம பெற்று புசிக்கணும் அல்ல லூயா ஆண்டவர் சொன்னார் ஓ தாகமா இருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் பசியா இருக்கிறவர்களே நீங்கள் வந்து வாங்கி புசியுங்கள் இலவசமாய் தருகிறேன் அல்ல லூயா அழிந்து போகிற போஜனத்துக்காக ஒரு விருந்து அழியாமல் நிலை நிற்க போகிற போஜனத்துக்காக இங்கே ஒரு விருந்து ஸோ கண்டிப்பாக இவைகளில் நாம் தவறிவிடக்கூடாது அல்ல லூயா சில சர்ச்சஸ்ல போய் கன்வென்ஷன்லாம் பண்ணால் கன்வென்ஷன்ல அந்த சர்ச்சு விசுவாசிகள் ஒரு கூட்டம் இருக்கவே மாட்டார்கள் இருக்க முடியாது டெய்லி சமையல் தான் டெய்லி பந்தி தான் இங்கே கூட்டம் நடக்கும்போது அவர்கள் இங்கே நிற்பார்கள் கிச்சன்லேயும் டைனிங் ஹால்லேயுமா நிற்பார்கள் இப்படியே போகிறது கொஞ்சம் அதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணிட்டு நம்மளும் இது முக்கியம் இல்லையா அவிக்குரிய விருந்தை விட்டுட்டு பூமிக்குரிய விருந்துக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தி அப்படி போகாமல் கொஞ்சம் கவனிக்கணும் அல்ல லூயா ஸ்தோதரா நான் கூட சர்ச்சில் சில சில எல்லாம் இருக்கிறார்கள் நல்லா உழைப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் எங்களுக்கு ஜெனரல் கன்வென்ஷன்னா அஞ்சு நாள் ஆனால் அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உழைப்பார்கள் அப்படியெல்லாம் செய்வார்கள் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா சபைக்குன்னு ஒரு தனி கன்வென்ஷன் வச்சு நீங்கள் ஒருத்தரும் இப்போ சமைக்க வேண்டாம் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடுவோன்னு ஒரு சில நாட்கள் அப்படி செய்திருக்கிறேன் அல்ல லூயா அப்போ சாப்பாடு ஆர்டர்காரையும் பார்த்துக்கிட்டோம் நீங்க எல்லாம் எங்க உட்காருங்க ஆராதனை இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி இடைக்கிட அப்படி செய்தா கூட நல்லா இருக்கும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் ஆகவே தெய்வ மக்களே இந்த ஆராதனை மிக முக்கியமானது கர்த்தர் உங்களுக்கு அருமையான சபையை தந்திருக்கிறார் நீங்கள் எத்தனை பேர் எல்லா கூட்டங்களுக்கு வருகிறீர்கள் இன்றைக்கு பல இடங்களில் பைபிள் ஸ்டடிக்கு ஆள் சரியா வருகிறது இல்லை உபவாச ஜபத்தில் சரியாக ஆட்கள் இல்லை விழிப்பு ஜெபங்களில் ஆட்கள் இல்லை இங்கே எப்படி என்று எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அல்ல இல்லையா இதுவரை வராதவர்கள் ஒரு ஸ்டெப் கூட ஃபார்வேர்டாக வாங்க சரி நம்ம குடும்பமாக அந்த பைபிள் ஸ்டடி கூட்டத்துக்கும் கூட போவோம் நம்ம அந்த என்று சொல்லி சொல்லி உங்கள் வேலை தொழில் சூழ்நிலை வேறு ஆனால் மனசு வரணும் கர்த்தருடைய காரியத்தில் நான் போகணும்னு பூமியில் இருக்க போகிறோம் வேகமாய் இந்த விருந்தை எப்பொழுதும் முக்கியப்படுத்தி இந்த பந்தியில் நீங்கள் பங்கடைந்து கொண்டே இருப்பீர்களாக நான்காவதாக கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய பந்தி தது தான் அது கத்தரு நம்ம திருவிருந்த ஆராதனை சொல்லுவோம் நிறைய பேர் இருக்குல்ல பைபிளில் அதுக்கு பஸ்கா அப்படின்னு ஒரு ஒரு உவமை பெயர் இருக்கிறது ராப்போஜனோ அப்படி சொல்லுவா திருவிருந்து என்பது பைபிளில் இருக்கான்னு தெரில ஆனால் ஒரு பழக்கம் திருவுன்னா தெய்வீகத்துக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை மற்ற விருந்துக்கும் இது ஒரு தெய்வீக விருந்து திருவிருந்து அப்படி சொல்கிறது பைபிளில் பிட்குதல் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் வேர்டு இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் அந்த விருந்து மிக மிக முக்கியமானது ஒரு அல்ல சொல்லுவோம் ஆராதனை விருந்திலும் மிக மேன்மையானது கர்த்தருடைய பந்தியின் விருந்து அதற்கு நாம் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கணும் பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும் பரிசுத்த ஆவி பெற காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும் ஸ்தோத்திரம் நர்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும் யாவரோடு ஒப்புரவாக வாழக்கூடிய மக்களாக இருக்கணும் கர்த்தருடைய பந்தி சபையில் வைக்கப்படும் பொழுதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கத்தோடைய பந்தி விருந்திலே பங்கெடுக்க வேண்டும் அமே அல்லேலூயா சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா நம்மெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்போம் கத்தோடைய பந்தி அப்புறம் சில டைமையும் சமயம் ராத்திரி ஸ்பெஷல் மீட்டிங் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சு கால் கழுவுதல் ஆராதனையுடன் கூடின கர்த்தருடைய பந்தி வருஷத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை அதையும் நடத்துகிறோம் எப்படி ராத்திரி நடத்தினாலும் பகல் நடத்தலாம் சரி விளக்கங்களுக்குள்ள நான் போகலை அது வந்து எப்பவும் நடத்தலாம் பகலும் நடத்தலாம் ராத்திரியும் நடத்தலாம் அல்ல லூயா இஸ்ரவேலுடைய பஸ்கா ராத்திரி வைக்கப்படும் விருந்து அதான் அதுக்கு ராப்போஜனோன்னு ஒரு பேர் வந்துச்சு ஆனால் நம்முடைய பஸ்காவாகியேசு கிறிஸ்து ஒரு மதிய வேளையில் சிலுவையில் நமக்காக மறித்தார் அல்ல லூயா ஸோ அதுக்கு ராத்திரி பகல் என்கிற விஷயம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக சபையிலே அது வைக்கப்படும் பொழுது தேவ மக்கள் அதிலே பங்கெடுக்கணும் இங்கே கூட்டம் நடத்தி முடிச்சிட்டு இந்த பந்தி ஆராதனைக்கு ஆயத்தமாகன்னு சொன்னால் படபட படபடா எழும்பி போறது சரி கிடையாது ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஏன் உங்கள் குறைய சரிப்படுத்தி கத்தோடைய பந்தியில் இருங்க கத்துடைய பந்தியை விட்டு எழும்பி போகிறது சரியில்லை உங்களுக்கு தெரியும் இது கத்தோடைய பந்தின் ஏன் நீங்கள் ஒப்புரவாகலை ஏன் நீங்கள் சரியாகலை இங்கே கர்த்தருடைய சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் அடையாளமான அப்பமும் ரசமும் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு புறமுது காட்டி எழும்பி போகிறது எவ்வளோ பெரிய துணிகரமான செயல் அதை பற்றி ஒரு உணர்வு தெய்வ மக்களுக்கு வரணும் சரி நான் பார்த்தா ஞான எடுத்துட்டு இனி கல்யாணத்துக்கு அறிவிப்பு வாசிக்கிற மாசத்துல கத்தருடைய பந்தி கடமை கடமை ஞான ஞானஸ்நானமே சிலர் கடமை சங்கடமாக இருக்குது இந்த நிலைமைகள் வரக்கூடாது சபைகள் வளர்ந்து பிறகு இந்த சபைக்கும் முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு அப்போ அடுத்த தலைமுறை வந்தாச்சு ஃபஸ்ட்டு தலைமுறையை பார்த்தா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பார்கள் எல்லா இடத்துலையும் அடுத்த தலைமுறை வரும்பொழுது ஒரு பாரம்பரியம் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு விட்டு விடாதிருங்கள் இளைய தலைமுறையின் வாலிபர்கள் எல்லாரும் கத்தோடைய வருகை மட்டும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்கணும் அல்லேலூயா லூயா அல்ல லூயா எங்கள் அப்பா விசுவாசி எங்கள் அம்மா விசுவாசி அதனால நான் அப்படின்னு வராது இங்கே புரியுதா உங்களுக்கு பிதாவுக்கு பேரப்பிள்ளைகளே கிடையாது உண்டா பிதாவானவருக்கு பேர பிள்ளை உண்டா கிடையவே கிடையாது எல்லாரும் பிள்ளைகள் தான் நீங்கள் அப்போ விசுவாசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஊழியர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆனால் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு நேரடி அப்பாவுக்கு யாராக மாறணும் பிதாவுக்கு பிள்ளையாக மாறணும் இயேசுக்கு சீடனா மாறணும் இல்லை லூயா அந்த அனுபவம் இருக்கணும் அதனால் எங்கள் அப்பா அம்மா என்கிற ஒரு கிரெடிட்டை வச்சு நானும் இங்கே ஒரு விசுவாசி அப்படி கடமைக்கு ஓடக்கூடாது வாலிபர்களே யாக்கோபு அப்படிதான் இருந்தான் அப்ரஹாமுடைய பேரன் ஈசாக்குடைய மகன் அப்படி சொல்லி எப்போன்னு சொல்லுவான் எங்கள் அபரம் எங்கள் தாத்தாவுடைய தெய்வம் எங்கள் அப்பாவுடைய தெய்வம் ஆனால் ஒரு நாள் பெத்தேலில் வைத்து ராத்திரி கர்த்தர் அவனை சந்தித்தார் அலை லூயா ஹி ஹேட் அ ஸ்பெஷல் என்கவுண்டர் வித் காட் அவனு தேவனோடு ஒரு தொடர்பு அங்கே உண்டாயிற்று அன்னையிலேருந்து கேட்டால் என்ன சொல்லுவான் என் தேவன் அப்படி சொல்லுவான் அலை லூயா உங்க தாத்தா தெய்வம் உண்மைதான் உங்க அப்பாவுக்கும் அவர் தான் தெய்வம் உண்மைதான் ஆனா உனக்கு என்ன சாட்சி வரணும் என் தேவன் என் தேவன் நான் அவரோடு பேசுறேன் அவர் என்னோடு பேசுறார் அந்த அனுபவத்தில் அடுத்த தலைமுறை எழும்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் மகிமையான சந்ததிகளை காண முடியும் அல்ல லூயா கத்தருக்கு மைமுண்டா கடைசியாக ஆட்டுக்குட்டியானவரின் பந்தி விருந்து அப்படின்னு ஒன்று இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் வாசிப்பீர்களா ஆ சத்தமா வாசிங்க ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அல்ல லூயா இந்த விருந்து இனிதான் நடக்கப் போகிறது அந்த ஒரு சுசீக்கரமாய் வருவார் அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் மறித்தோரையும் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களையும் ஒரு இமைப்பொழுதிலே ஆகாயத்திலே தம்மோடு சேர்த்து கொள்ளுவார் அல்ல லூயா அதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம் அவர் எடுத்துக்கொண்டு வெளிப்படுத்தல் மூன்று நான்கு சாரி நான்கு ஐந்து அதிகாரங்களில் படிக்கும் பொழுது அவர் நம்மை பரலோத்து கூட்டு சென்று பிதாவுடைய சன்னிதானத்திலே அங்கே ஏழு வருடங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று உவமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லே லூயா இந்த கன்னியாகுரி மாவட்டத்திலாம் பழைய காலத்தில் கல்யாணம் நடக்குன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாலே வந்துடுவாங்க இப்போ பலகாரங்கள்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க விருந்துக்காரர்கள்லாம் இருப்பாங்க கடை கல்யாணம் முடிச்சு போகமாட்டாங்க அப்புறம் ஒன்று சொல்லலாம் ஏழு கழிப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவார்கள் ஏழு களிப்புனால் கல்யாணம் முடிச்சு ஏழாம் நாலான ஒரு ஸ்பெஷல் விருந்து அங்கே டெய்லி விருந்து தான் நடக்கும் இருந்தாலும் இது ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி பிளான் அப்போது ஒரு ஸ்பெஷல் விருந்து வச்சு ஏழு கழிச்சாச்சு எல்லாரையும் நின்று கேட்க போங்க அவர் ஏழு கழிப்பு ஒன்று உண்டு அப்போ பாருங்கள் பரலோகத்தில் கூட அந்த ஏழு ஆண்டுகள் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அல்ல லூயா கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆகவே பரலோகத்திலே ஒரு பெரிய விசேஷம் நம்ம எடுத்துக்கொண்டோடனா கீழே அந்திகிறிஸ்துவ ஆட்சி அது ஏழு வருஷம் அதே ஏழு வருஷம் நாம் மணவாட்டி என்ற ஸ்தானத்திலே மணவாளனாகி இயேசுவோடு அப்பா பிதாவின் சன்னிதானத்திலே ஏழு ஆண்டுகள் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய விருந்து வாய்ப்பாகும் அல்ல லூயா ஸ்தோத்திரம் பைபிளில் படிக்கும் பொழுது அங்கே இயேசு பிதாவினால் கனப்படுத்தப்படுவார்னு சொல்லியிருக்கு அவரை கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் பிதா கையில் இருக்கிற முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்கி என்ன பண்ணுவார் உடைப்பார் என்று சொல்லியிருக்கு அது இயேசு கனப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம் அடுத்தது இயேசு நம்மையெல்லாம் அங்கே கனப்படுத்துவார் அவர் சொல்லியிருக்கிறார் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை தூதர்களுக்கு முன்பாக பிதாவுக்கு முன்பாக நானே என்ன செய்வேன் அறிக்கை பண்ணுவோம் இதுக்கு தான் இந்த ஏழு ஆண்டுகள் நம்ம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நிறுத்தி நம்மை பற்றி பாராட்டு சொல்லி நம்முடைய செய்கைகளுக்குரிய பலனை நமக்கு தருவார் அல்லூயா என்ன அழகு அதை வச்சு தான் அவர் நல்ல பாட்டு வெந்த சயின்ஸ் கோ

காணவாஞ்சி அதுக்கு தான் அந்த ஏழு வருஷம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டு பாராட்டி மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம் அலே லூயா இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து இயேசுன்னு சொன்னாரு அந்த பஸ்கா விருந்து கடைசி விருந்தில் அவர் இருக்கும்போது வந்து கத்தோடைய பந்தியை ஸ்டார்ட் பண்றாரு இல்லையா ஸ்டார்ட் பண்ணி விடும்போது சொல்றாரு இந்த நவமான திராட்சை இனி நான் என்ன செய்ய மாட்டேன் குடிக்க மாட்டேன் எப்போ குடிப்பேன் நீங்க எல்லாரும் இனி பர்லோத்துக்கு வந்த பிறகு நான் உங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து பானம் பண்ணுவேன் அப்ப இயேசு பெரிய ஃபாஸ்டிங்ல இருந்துட்டே இருக்காரு அல்லா அந்த விருந்துக்காக அவர் காத்திருக்கிறார் அந்த விருந்துக்காக நாமளும் காத்திருக்கணும் சும்மா கெஸ்ட் ஸ்தானமல்ல நமக்கு என்ன ஸ்தானம் அங்கே மனவாட்டி ஸ்தானம் அல்ல லூயா ரொம்ப ஆச்சரியம் ஆகவே தேவ பிள்ளைகளே அந்த அனுபவத்துக்காக அந்த விருந்து மேலான விருந்து இந்த சபை ஆராதனை என்கிற விருந்துகளிலும் சபையினுடைய கர்த்தருடைய பந்தி என்கிற விருந்துகளிலெல்லாம் பங்கு பெறுகிற நாம் கண்டிப்பாக அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திலே பங்கெடுக்க வேண்டும் அல் லூயா கர்த்தர் கிருபை செய்வாராக இன்றைக்கு உங்கள் குடும்ப விருந்துகளை கவனியுங்கள் அதனால் நல்ல பிரயோஜனம் உண்டு சபை காரியங்கள் அது சாப்பாட்டு விருந்தாக இருந்தாலும் சரி ஆராதனை விருந்தாக இருந்தாலும் சரி கத்தோடைய பந்தியாக இருந்தாலும் சரி தெய்வ மக்களே நல்லா அதை யூஸ் பண்ணிக்குங்க கர்த்தர் ஒவ்வொன்றிலும் நன்மைகளை வைத்திருக்கிறார் ஆமேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய்யும் பொழுது சர்ச்சை கட்டும் பொழுது நமக்கு அங்க போய் சேர வேண்டும் என்பது எப்படி இருக்கணும் துடி துடிப்பா இருக்கணும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் பிரை ஜொல்லாட் விருந்தாகும் இந்த ஆராதனையை தந்து மகிழ செய்த இந்த ஆராதனையை தந்தூமை மகிழச் செய்தார் மத்தியில் ஓர் விருந்து சீரப்பாகவே ஒரு கிடுவா விருந்து சீரப்பாகவே ஒரு கிடுவாட்டோர் ோர் மட்டுமாறுந்தோர் மட்டுமாறுந்த ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே நம் மீட்பர் உயிரோடு இருப்பதால் நம் கண்ணால் அவரை காண்போ இந்த சந்தோஷத்தின் நடுவில் சந்தோஷத்துக்கு நேராய் ஒரு விஷயம் நம்முடைய இருதயங்களை திரும்புவோமாக அதுதான் அழியாதது நிச்சயமானது ஓ அலுயார் தூய்மையை அணிந்திடுவோம் நாம் தூசிகள் புதறியே தூய்மையை அணிந்திடுவோ நாம் தூய தேவனை தூய தேவனை தூய தேவனை காண ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார கருத்தோடு பாடுங்கள் கவனத்தோடு பாடுங்கள் இயேசு நாம் நினைக்கிறத பார்க்கிலும் சீக்கிரமாகவே வருகிறார் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆயத்தமா இருக்க வேண்டோ தேவாதி தேவன் வேகம் வருகின்றவான்கள் தேவ பிள்ளையே சுத்தவான் ஓஸ்ல ஒவ்வொரு நாளும் சுத்திகரியும் அப்பா அம்மா நீதிமான நீதி செய்வார் பல நூறு நீதி நீதிமான பிறரை பார்த்து உன் நீதியிலிருந்து விலகிவிடாது கத்தர் சீக்கரமாய் வருகிறார் ஐயா ஆமேசுவேவாரு ஐயா ஆமே ஏசு ஐயா ராஜாதி ராஜன் દેવાદીવન વેગ બરોીંદરે રાજાદી રાજન ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே அப்பா உலக சந்தோஷங்களை பார்க்கிலும் சந்தோஷத்தை நான் எதிர்பார்க்கத்தக்கதாய் ஓ பரிசுத்த பரிசு ஆவியான ஆவியை பலப்படுத்துவீராக ஆவியை ஏவி எழுப்புவீராக எப்பொழுதும் கர்த்தரை முன்னிறுத்தத்தக்கதாக ஓ ஹலலூயா கர்த்தருடைய கர்த்தருக்குள் சந்தோஷத்தை எதிர்பார்த்தார் கர்த்தர் வாழ்க்கை எல்லாம் சந்தோஷத்தால் நிற

ஒரு சிந்தையோடு இருந்து கொண்டு இருக்கிறா யா சவுலைப் போன்ற உள்ளமனக்கு மகனே மகளே இது சந்தோஷப்பட வேண்டிய ராகா இது சந்தோஷப்பட வேண்டியன்னையே ரஹா முத்தகுமாரனைப் போல ஒரு சுயநல உள்ளத்தோடு நீ வந்திருக்கிறாய் இளைய குமாரன் வந்திருக்குறாஹா முத்த குமாரனாயை நீ அணைக்க வேண்டிய ராஹ் உல கத்து ரபாலா ஷதுனா ஓ ரபா கலா ஷிபாலா உள்ளத்தில் ஒரு சுத்திகரிப்பு வருவதாக ஆவியில் ஒரு உயிர் மீட்சி வருவதாக கர்த்தருக்குள் ஒரு மேன்மை வருவதாக எஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பல வருடங்கள் கர்த்தரை ஆராதித்தோ மாம்ச கிரிய அழியவில்லையா இன்னைக்கு கத்தோடைய அக்கினிக்கு ஒப்புக்கொடும் மகனே கத்தோடைய அக்கினிக்கு அடங்கோடும் மகனே உன்னால் முடியாது ஆவியானவர் உனக்காக செய்வாக நீ எழுப்பி பிரகாசிப்பாக யோவான் ஸ்நானனை போல ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஷபலதுரகந்துனாசினா அல்லேலூயா சபையிலே உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறாயா அல்லது அதை விட்டுவிட்டு எனக்கு பிடித்தது வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா மகனே மகளே கர்த்தர் உனக்கு தந்ததை சந்தோஷத்தோடு செய்அதில் கர்த்தருನ್ನே உயர்த்தುವாய் உன்னை ஆசீர்வதிப்பாய் இந்த கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை உன் ஆசை விருப்பத்துக்கு தக்கதாய் மாற்றாதே ஆமென் அல்லேலூயா தேவா ஆவியானவரே இந்த பகல் வேளை உயிருப்பிபாராக கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா நல்ல நல்ல கர தட்ட விட ஸ்தோத்திரம் சொல்லுங்க சத்தமா சத்தமா அப்பா ஸ்தோத்திரம் 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 எல்லா கட்டுகள் உடையட்டும் எல்லா கட்டுகள் உடையட்டும் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு போய் கொண்டிருக்கிற நீ இன்னைக்கு ஆவியில் ஒரு மாற்றத்தை பெறு ஆவியில் ஒரு தொடுதலை பெற்றுக்கொள் அது நிலை நிற்கும் Jesus தேங்க் யூ ஹா லே லூ யாலே நன்றி 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 அப்பா தேங்க் யூ ஜீ சஸ் தேங்க் யூ அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த சபையில் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் சந்தோஷம் உண்டாக கிருபை செய்திடே நன்றி சொல்லுகிறோம் துன்பப்பட்ட நேரங்கள் எவ்வளவு பரிதாபமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த மகிழ்ச்சி நேரத்துக்கு அல்லவோ அந்த கசப்பின் வழி நடத்தி வந்தீர் நன்றி சொல்லுகிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இது இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் கசப்பு நடுவில் வந்து கொண்டிருக்கிறார்களோ நெருக்கத்தின் நடுவில் வந்து கொண்டிருக்கிறார்களோ அக்கினியும் தண்ணீரையும் கடந்து ஊடாய் வந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் வெற்றி சிறக்க பண்ணும்படி செபிக்கிறோம் அப்பா பெரிய காரியங்களை செய்யும் வந்திருக்கிற அன்பான தேவ ஊழியர்கள் அந்த இந்த சந்தோஷத்தில் அவர்களும் பங்கு பெற வந்தார்கள் வாழ்த்தினார்கள் ஆசிர்வதித்தார்கள் மெய்யாகவே இந்த ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் அவருடைய ஊழியங்களிலும் மேன்மை உண்டாகட்டும் என்று வேண்டிக் வந்திருக்கிற எல்லா சபை விசுவாச மக்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரிடத்திலும் திட்டமாய் தெளிவாய் கிரிய செய்யும் அப்பா இயேசு எனக்கு செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே பிரத்யட்சமாய் கிரிய செய்ய வேண்டிக் எல்லாரையும் ஆசீர்வதியும் அன்று இந்த சபையில் உள்ள எல்லாவித பந்திகளை எப்பொழுதும் ஆசீர்வதியும் தவப்பனே உமது கிரிகையும் ஆளுகையும் அவைகளில் பலமாய் உண்டாக ஜெபிக்கிறோம் இவைகள் எல்லாவற்றை பயன்படுத்தி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கு பெறுவதற்கு நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் ஆயத்தமாக உதவி செய்யும் அப்பா தகுதியோடும் ஆயத்தத்தோடும் விழிப்போடும் வே காலம் துனிக்கும் பொழுது அதை அடைந்து கொள்ளத்தக்கதாய் வழி நடத்துவீராக பாஸ்டர் குடும்பத்தை ஒரு விசை கூட அவங்க கருத்துல தந்து நடத்துகிறோம் இன்றிலிருந்து ஒரு புது பலன் ஒரு புது கிருபை ஆமீன் செல்லும் பொழுதே வாசல்கள் திறக்கிற அனுபவங்கள் அதிகமாய் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதிப்பீராக வந்திருக்கிற எல்லா தெய்வ மக்கள் ஆசீர்வதியும் இன்று நடக்க போகிற அந்த புதிய டைனிங் ஹாலில் நடக்கப் போகிற அன்பின் விருந்தை ஆசீர்வதியும் தப்பனே ஆமேன் அசீர்வதியும் ருசிகரமானதாக ஆரோக்கியம் உள்ளதாக அமைய சகோதர சுனேகம் அன்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக எல்லாம் கத்தருக்கும் மகிமையும் இருக்க உதவி செய்ங்க சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே உடைய பஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம்மோடும் இந்த ஒழியத்தோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் To di ga namagi mai Allah, nam Jesus rajav To di ga namagi mai nam Jesus rajav To di ga namagi mai nam Jesus rajav